வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வைகாசி பிறந்தாச்சு. வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிராமத்தில் ஓட்டு வீட்டில் பிறந்தவள் வசந்தி. அவளுக்கு முன்னாடி 4 பெண்கள். இவள் 5வது பெண். 5வது பெண் கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது பழமொழி. ஆனால் வசந்தியின் அப்பா ஒரு ஏழை விவசாயி. இருக்கிற நிலத்தில் விவசாயம் பண்ணி கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகிறது அந்த குடும்பம். இதில் 5 பெண்களை அவர்களால் எப்படி கரையேற்ற முடியும்? இதை நினைத்து வசந்தியின் அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் சிந்தாத நாளே இல்லை. நாட்கள் ஓடியது. குமாரி வசந்தி செல்வி வசந்தி ஆனாள். சாம்த்ரிகா லட்சணத்தோடு பிரம்மனால் படைக்கப்பட்டவள்தான் வசந்தி. என்னதான அழகாக இருந்தாலும் ஏழை பெண்ணை கொத்தி கொண்டு போக எந்த வீட்டாரும் முண்டியடித்து கொண்டு வந்து விழவில்லை. 4 பெண்களை எப்படியோ கரையேற்றி விட்டார்கள். நிலம் வித்த காசை வைத்து கொண்டு 2 பெண்கள் திருமணத்தை நடத்தி முடித்தனர். வீட்டை வித்து அந்த பணத்தில் அடுத்த 2 பெண்களுக்கு திருமணத்தை முடித்தார்கள். இப்போ அவர்களிடம் விற்க எதுவும் இல்லை. அவர்கள் எப்படி வசந்தியை கரையேற்றுவார்கள்? அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கைக்கு வருமானம் ஏது? இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்தில் இருந்து வசந்திக்கு வரன் வந்தது. மாப்பிளை பெயர் சிவலிங்கம், ஸ்கூல் டீச்சர். நகைகள் பாத்திரங்களை சீராக கேட்டார்கள். அப்போது அந்த ஊருக்கு வந்தான் சிதம்பரம். அவன் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அவனுக்கு அம்மா கிடையாது. அவன் அம்மா இறந்த அடுத்த மாசம் அப்பாவும் இறந்து போய்விட்டார். சிதம்பரம் கண்ணில் வசந்தி பட்டாள். அவனுக்குள் அவள் ஐக்கியமானாள். வசந்தியை பெண் கேட்டு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தன் வந்தான் என்ற விஷயம் சிதம்பரத்துக்கு தெரிய வந்தது. உடனே வசந்தி வீட்டுக்கு சென்றான் சிதம்பரம். தன்னை பற்றி எல்லாம் சொல்லி வசந்தியை பெண் கேட்டான். சீராக 1 பைசா வேண்டாம் என்றான். அது மட்டுமில்லை, கல்யாணத்திற்கு பிறகு எல்லோரும் ஒன்றாக சென்னையில் இருக்கலாம். நீங்களும் தனியாக இங்கு இருந்து கஷ்டப்பட வேண்டாம். எனக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னான். அனைவர் மனதிலும் ஆனந்தம் பொங்கியது. மாமியார் நாத்தனார் இல்லாத புகுந்த வீடு. மாமனார் மாமியாரை ஆதரிக்கும் மனம் கூசாத மாப்பிள்ளை. சீர்வரிசை வேண்டாம் என்று சொல்லும் பெருந்தன்மை. வேற என்ன வேண்டும்? கரும்பு தின்ன கூலியா? சிதம்பரம் வசந்தி திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. எல்லோரும் சென்னையில் புது குடித்தனத்தை ஆரம்பித்தார்கள். அந்த ஸ்கூல் டீச்சர் சிவலிங்கத்திற்கும் அதே ஊரைச் சேர்ந்த மீனாட்சிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மீனாட்சியும் வசந்தியும் உயிர் தோழிகள். இருவரும் கிராமத்தில் பல்லாங்குழி விளையாடுவார்கள். நேரம் போறது தெரியாமல் மணிக்கணக்காக பேசிக்கொண்டு இருப்பார்கள். மீனாட்சி தன் தோழி வசந்திக்கு தன்னோட கல்யாண பத்திரிகையை அனுப்பி வைத்தாள். சிவலிங்கம் மீனாட்சி திருமணம் நடந்தது. வசந்தியால் அவர்கள் திருமணத்திற்கு வர முடியவில்லை. காலங்கள் ஓடியது. சிவலிங்கம் சென்னையில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு வரலாற்று ஆசிரியராக மாற்றலாகி வந்தார். சிவலிங்கம் மீனாட்சி வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பெயர் முகிலன். இவன்தான் நம் கதையின் நாயகன். ஆனால் வசந்தி வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். திருமணமாகி 2-3 வருடங்கள் நன்றாக போய்கொண்டிருந்தது. அதன் பிறகு மாற்றங்கள் ஆரம்பித்தது. தான் வேலை பார்க்கும் கம்பெனியில் பெரிய போஸ்டுக்கு வந்தார் சிதம்பரம். வருமானம் கூடியது. அதன் பிறகு மாமனார் மாமியாரை அந்த வீட்டில் விட்டுவிட்டு வேற ஏரியாவில் வீடு பார்த்து வசந்தியை அழைத்து வந்தார். அதன் பிறகு சொந்தமாக பிசினஸ் செய்ய தொடங்கினார். அவர் தொட்டது எல்லாம் பொன்னானது. அந்த சமயத்தில் வசந்தி கருவுற்றாள். 10 மாதங்களில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுக்கு மதுமிதா என்று பெயரிட்டார்கள். இவள்தான் நம் கதையின் நாயகி. சொந்த வீடு, சொந்த கம்பெனி என்று சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றார் சிதம்பரம். இப்படி உழைப்பால் உயர்ந்த சிதம்பரம் உயரத்திலும் உயர்ந்தவர். 6 அடி. அகலத்திலும் சற்று வளர்ந்தவர்தான். பார்த்தவர்கள் பயந்தார்கள். அவரிடம் எல்லோருக்கும் ஒரு விதமான பயமும் மரியாதையும் இருந்தது. அவரிடம் பயப்படாத 2 பேர். அவர் மனைவி வசந்தி, அவர் பொண்ணு மதுமிதா. பணக்காரரானதும் சிதம்பரத்தின் நடவடிக்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். அதிகமாக சிரித்து பேச மாட்டார். ஏழை, பணக்காரன், குடும்ப கௌரவம், அந்தஸ்து என்று எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். வீட்டில் சில சட்டத்திட்டங்களை விதித்தார். சில முக்கிய சட்டத்திட்டங்கள். முதல் சட்டம், அவர் செய்யும் முடிவுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது. 2வது, ஒருவருடைய காரை இன்னொருவர் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. 3வது,
எந்த வேலையாலும் ஒரு வருடத்துக்கு மேல் வீட்டில் நீடிக்கக்கூடாது. நான்காவது, அவருடைய மாமனார் மாமியார் மச்சினிச்சிங்க சகலைங்க யாரும் பண உதவி கேட்டு அவரிடம் வரக்கூடாது. ஐந்து, வீட்டில் அப்பா அம்மா பெண் இவர்கள் மூவருமே அரட்டையடிக்கலாம். ஆறாவது, வெளியிலிருந்து யாராவது வந்தால் சிரித்த முகத்துடன் வரவேற்று விரைவில் நாசுக்காக அனுப்பிவிட வேண்டும். ஏழாவது, எப்போதும் நல்ல உடையே அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போதான் யாராவது வந்தால் இப்பதான் வெளியே போகலாம் என்று நினைத்திருந்தோம், நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்ற வார்த்தை நல்ல பயனை தரும். எட்டாவது, மதுவின் கல்யாண விஷயத்தில் தங்கள் கருத்துக்களை கூற அம்மாவிற்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு, ஆனால் முடிவை அவர்தான் எடுப்பார். மனைவியின் மனம் அறிந்து ஒரு முளம் மல்லிகைப்பூ கூட வாங்காத சிதம்பரம் நாலு பெரிய மனிதர்கள் வாயை பிளந்து அதிசயிக்க வேண்டும் என்பதற்காக வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தார். வசந்தி என்ன செய்வாள்? ஆகா, நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெட்டியில் வைத்து பூட்டினாள். அப்படி நன்றாக இருக்கிறது என்று அவள் சொல்லாவிட்டால் அன்று வீட்டில் ரணகலமே நடக்கும் என்று வசந்திக்கு தெரியும். அதனால் உதட்டளவில் நன்றாக இருக்கும் என்று சொல்வாள். ஆனால் அந்த நகையை இதுவரை அவள் அணிந்து கொண்டதே இல்லை. மது பிறந்து வளர்ந்தாள். தினம் ஒரு உடை, தினம் ஒரு நகை. அவளின் முதலாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவின் போது அனைத்து பெரிய மனிதர்களும் வந்தார்கள். பல கம்பெனி அதிபர்களும் வந்தார்கள். பரிசுகள் கொடுத்துவிட்டு சென்றார்கள். அன்று வசந்தி மனதிற்குள் அழுதாள். தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு மூலையில் யாரோ போல் நிற்பதைக் கண்டு துடியாய் துடித்தாள். சிதம்பரத்துக்கு இருக்கும் அத்தனை உரிமைகளும் அவளுக்கும் இருக்கு. ஆனால் அவளால் அதை நிலைநாட்ட முடியவில்லை. மதுவின் பிறந்த நாளை அவ்வளவு சிறப்பாக நடத்தியவர் அந்த குழந்தையை ஒரு தடவை கூட எடுத்து கொஞ்சியது இல்லை. அவளை தோல் மேல் போட்டு தூங்க வைத்தது இல்லை. குழந்தையின் கபடமற்ற சிரிப்பு அவருடைய உள்ளத்தை கவரவில்லை. குழந்தையின் அழுகை அவருக்கு எரிச்சலாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே பயத்தில் வளர்ந்த மது நாளடைவில் அம்மாவை போல் தன்னை பழக்கி கொண்டாள். அப்பாவின் கேள்விகளுக்கு நேரடி பதில்கள், தாழ்ந்த குரலில் பேச்சு. அவர் சிரித்தால் உடன் சிரிப்பது. அவர் என்ன சொன்னாலும் எதிர்ப்பு கிடையாது. இப்படியே மது வளர்ந்து இன்று பெண்கள் கல்லூரியில் எம்ஏ முதலாம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறாள். வசந்தியும் மதுவும் அம்மா பெண் மாதிரி பழகவில்லை, உற்ற தோழிகளாக பழகினார்கள். அங்கு சிவலிங்கம் மீனாட்சி தம்பதிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். டீச்சர் வருமானத்தை வைத்து கொண்டு அழகான அமைதியான மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் பையன் முகிலன் எம்பிஏ படித்து முடித்து ஒரு கம்பெனியில் உயர் பதவியில் இருக்கிறான். ஒரு நாள் மது படிக்கும் கல்லூரியில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி செமினார் கொடுக்க முகிலன் வந்திருந்தான். அந்த செமினார் ஆளுக்குள் வந்தான் முகிலன். அதே செமினார் ஆளுக்குள் வேகமாக வந்தாள் மது. அவன் மீது மோதிவிட்டாள். சாரி சார், சாரி என்று படபடுத்தாள் மது. அவன் சிரித்து கொண்டே பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு மேடைக்கு போனான். செமினாரில் அவன் பேச்சை ரசித்தாள் மது. அவன் மேடையில் பெண்களிடம் நடந்து கொண்ட விதம், பேசும் விதம், தெளிவாக புரியும்படி தன்னோட கருத்துக்களை எடுத்து சொல்லும் விதம், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து அவன் பேசியது, இப்படி அனைத்திலும் மது கவரப்பட்டாள். செமினார் முடிந்து அவன் மேடையிலிருந்து கீழே வந்ததும் மது ஓடிச் சென்று, சூப்பர் சார், ஐயாம் மது என்று தன் கைகளை நீட்டினாள். அவனும் ஐயாம் முகிலன் என்று கைகளை நீட்டினான். வன்கரமும் மென்கரமும் சிறிது நேரம் கூடி பிரிந்தன. அதன் பிறகு அவர்கள் சந்திப்பு தொடங்கியது. காதல் மலர்ந்தது. ஈருடல் ஓர் உயிராக ஆனார்கள். அவர்கள் காதலிக்கத் தொடங்கி 8 மாதம் ஆகிவிட்டது. ஒரு நாள் மாலை பொழுதில் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் மதுவும் முகிலனும். நாளை என் அப்பா உன் வீட்டிற்கு வருவார். நம் கல்யாண விஷயமாக உன் அப்பாவிடம் பேசி சம்மதம் வாங்க என்றான் முகிலன். மகிழ்ச்சியின் மதுவின் உடல் சிலிர்த்தது. இத்தனை நாளாக நான் சொன்னதே இப்பவாது கேட்க தோணித்தே என்றாள் மது. எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் வேலை வர வேண்டாமா மது? சரி, உன் டேடி எப்படி? எப்படினா என்ன கேட்குறேன்னு தெளிவாக கேளு முகில். என் அப்பா உன் அப்பாவை நம்ம கல்யாண விஷயமா பார்க்க வரப்போறார். அப்போ உன் அப்பா எப்படி நடந்து கொள்வார்? ஐ மீன் உன் அப்பாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? யூ வாண்ட் தி ட்ரூத்? என்ன இப்படி கேட்குற மது? எஸ், எனக்கு உண்மை தெரியணும். ஓகே சொல்கிறேன். எங்கள் அப்பா ரியாக்ஷன் நன்னா இருக்காது. என்ன சொல்கிற மது? பி ப்ராக்டிக்கல் முகில்.
நீ பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்க, ஓகே ஐ அக்ரி, பட் நீ வாங்குற சம்பளம் எவ்வளவுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ வாங்கும் சம்பளம் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஆகிற செலவு. எங்கள் வீட்டில் எத்தனை நாய்க்குட்டிங்க இருக்கு தெரியுமா? அதுக்கு டெய்லி எங்கள் அப்பா மட்டன் தான் போடுவார். அடுத்து எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு என் சந்தோஷத்தை விட, எங்கள் அம்மா சந்தோஷத்தை விட, என் வாழ்க்கையே விட அவருக்கு அவர் கௌரவம்தான் பெருசு. எனிஹவ் உங்கள் அப்பா பேசி பார்க்கட்டும், எல்லாம் சரிப்பட்டு வந்தால் ஓகே, இல்லைனா நாம் பிளான் பண்ணபடி பண்ணிக்கலாம். ஓகே மது, அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட நம்ம காதலை சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லிட்டியா என்று கேட்டான் முகிலன். எஸ் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க என்றாள் மது. அப்பாட என்று பெருமூச்சு விட்டான் முகிலன். முகில், டோன்ட் ஜம்ப் வித் ஜாய், என் அம்மாவுக்கு பிடிச்சிட்டா எல்லாம் சுலபமாக முடியும் நினைக்காத, என் டேடி முடிவு தான் ஃபைனல். சரி மது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றான் முகிலன். இருவரும் அவரவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அன்று இரவு சாப்பிட்டு முடித்து மாடியில் உட்கார்ந்து வசந்தியும் மதுவும் பேசி கொண்டிருந்தார்கள். சிதம்பரம் வழக்கம்போல் பிஸ்னஸ் விஷயமாக கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்து கொண்டிருந்தார். மாம் என்று கூப்பிட்டாள் மது. என்னடா டார்லிங் என்றாள் வசந்தி. நாளைக்கு முகில் அப்பா இங்க நம்ம வீட்டுக்கு வரார், அப்பா கிட்ட எங்க கல்யாணத்தை பற்றி பேச போறார் என்றாள் மது. நல்லது, யார் மூலமாவது உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிவதற்கு பதிலா நாமே சொல்றது பெட்டர். சரி, முகிலன் அப்பா அம்மா பேர் என்ன, அப்பா என்ன செய்கிறார் என்று கேட்டாள் வசந்தி. அப்பா பேர் சிவலிங்கம், அம்மா பேர் மீனாட்சி, அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்கிறார். வசந்திக்கு அனைத்தும் புரிந்தது. அன்று சீர்வரிசையால் தட்டி போன சம்பந்தம் இன்று மகள் மூலம் காதல் வடிவில் வருகிறது. மீனாட்சி எனக்கு சம்பந்தி, நானும் அவளும் மீண்டும் பல்லாங்குழி விளையாடலாம் என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் வசந்தி. பின் மகள் மதுவிடம் சிவலிங்கம் மீனாட்சி பற்றியும் தன்னோட கிராமத்து வாழ்க்கை பற்றியும் சொன்னாள் வசந்தி. அதன் பிறகு மதுவிடம் ஒரு கேள்வி கேட்டாள். முகில் உன்னை உண்மையாவே விரும்புகிறாரா? ரொம்ப பைத்தியமா இருக்காரு மாம். அப்ப நீ? நானும் அதே மாதிரி தான் மாம். சரிதான், ரெண்டும் பைத்தியங்கள், போ மம்மி. மது, உங்கள் லவ் எதுவரையில் என்று கேட்டாள் வசந்தி. சந்தேகமா? நான் ஓம் பொண்ணு மம்மி, எந்த தப்பும் நடக்க நான் விடமாட்டேன் என்றாள் மது. அது போதும் டார்லிங் என்றாள் வசந்தி. இருவரும் வெகு நேரம் பேசி கொண்டு இருந்துவிட்டு பிறகு படுக்கச் சென்றார்கள். முகிலன் ஏற்கனவே தன் காதல் விஷயத்தை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லியிருந்தான். அவர்களுக்கு மகன் சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் பெருசு இல்லை. அன்று காலையில் சிவலிங்கம் சிதம்பரம் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். முகிலன் பேப்பர் படித்து கொண்டிருந்தான். நான் போயிட்டு வரேன் மீனாட்சி என்றார் சிவலிங்கம். போயிட்டு வாங்கோ. ஏதோ நம்ம பிள்ளை ஆசைப்படுறானேன்னு இப்போ நான் உங்களை அனுப்புறேன். ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் அந்த வீட்டு வாசலில் விட்டுவிட்டு வரணும் என்கிறது இல்லை. அந்த சிதம்பரம் சோபாவில் உட்கார்ந்தா நீங்களும் சோபாவில் உட்காரணும். நாம வாத்தியாராச்சே, நின்று நின்றுதான் நமக்கு பழக்கம்னு அங்கேயும் நின்று லெக்சர் அடிக்காதீங்க என்றாள் மீனாட்சி. சரி மீனாட்சி என்றார் சிவலிங்கம். நறுக்குன்னு ரெண்டே ரெண்டு வார்த்தையில் காரியத்தை முடிங்கோ. என் பிள்ளையும் உங்கள் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறா, நீங்கள் என்ன சொல்கிறேல் இவ்வளவுதான் நீங்கள் கேட்கணும் என்ன என்றாள் மீனாட்சி. ரெண்டு வார்த்தைக்கு மேலேயே போகிறது, பரவாயில்லையா மீனாட்சி? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, மணி எட்டாயிடுத்து, புறப்படுங்கோ என்றாள் மீனாட்சி. வரேண்டா முகிலா என்றார் சிவலிங்கம். தேங்க்ஸ்பா என்றான் முகிலன். உன் தேங்க்ஸை கொண்டு உடைப்பிலை போடு. ஒரு காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷனு எங்கேயும் எதுக்காகவும் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது, உனக்காக உன் காதலுக்காக போய் பேச போகிறேன் என்றார் சிவலிங்கம். சாரி அப்பா, சாரி அம்மா. அப்புறம் அப்பா, அவங்க வீட்டை சுற்றி நிறைய நாய்கள் வளம் வரும், கேட்டில் வாட்ச்மேன் இருப்பான், கொஞ்சம் தள்ளி உள்ளே போனால் டிரைவர், தோட்டக்காரன் எல்லாரும் இருப்பாங்க. சிதம்பரத்தை பார்க்கணும்னு சொல்லாதீங்க, உள்ளே விடமாட்டாங்க. மது அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, உள்ளே விடுவாங்க என்றான் முகிலன். இது வேறையா? ரொம்ப சந்தோஷம். வரும்போது சிதம்பரத்துக்கிட்ட கடிபட்டு வந்தா கூட பரவாயில்ல, நாய்கள்கிட்ட கடிபடாமல் வந்தா போதும் என்றார் சிவலிங்கம். சிவலிங்கம் கிளம்பினார். ஒரு 40 வயது சுமங்கலி கையில் பூக்கூடையுடன் வந்து கொண்டிருந்தாள். இதை விட நல்ல சகுனம் என்ன இருக்க முடியும்? போன காரியம் வெற்றிதான். சந்தோஷத்துடன் மது வீட்டுக்கு போனார் சிவலிங்கம். அங்கு வாட்ச்மேன், யார் வேணும் சாமி என்று கேட்டான். சிதம்பரத்தை பார்க்கணும். வாங்க சாமி
ஏன்பா நாய் கடிக்குமா? இல்ல குறைக்கும் சாமி, நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா. இது என் மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்த வேஷ்டி. எனக்கு ஒண்ணுனா கூட என் பொண்டாட்டி சும்மா இருப்பா. இந்த வேஷ்டிக்கு ஏதாவதுனா என் பொண்டாட்டி என்னை கிழிச்சு கோர்த்துருவாப்பா. வாட்ச்மேன் சிரித்து கொண்டே, வாங்க சாமி, ஒன்றும் செய்யாது என்றான். கேட் திறக்கும் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் மது. நாய்களை விரட்டினாள். சிவலிங்கம் தைரியமாக உள்ளே வந்தார். சிதம்பரம் இருக்காரா என்று கேட்டார் சிவலிங்கம். அப்பா உள்ளதான் இருக்காரு, நீங்க என்று கேட்டாள் மது. நான் முகிலன் அப்பா, நீதான் மதுவா? ஆமா மாமா. மாமி வரலையா? எல்லாம் ஓகே ஆனதும் அவ வருவாமா? நான் உள்ள போறேன். நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா எங்க அப்பா தப்பா எடுத்துப்பார். நீங்க உள்ள வாங்க மாமா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் மது. மது தேவலோக தேவதை மாதிரி இருந்தாள். மகன் மயங்கினது தப்பில்லை என்று தோன்றியது சிவலிங்கத்துக்கு. அவர் தயங்கி தயங்கி உள்ளே வந்தார். சிதம்பரம் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். சார், சார் என்று கூப்பிட்டார் சிவலிங்கம். சிதம்பரம் நிமிர்ந்து பார்த்தார். கோபம், எரிச்சல், ஆத்திரத்தோடு, யார் இவரை உள்ளே விட்டது என்று கத்தினார். சார் வரலாமா? அதான் வந்தாச்சே, அப்புறம் என்ன? யார் நீங்க? என் பேரு சிவலிங்கம். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிஸ்டரி டீச்சரா இருக்கேன். முகிலனோட அப்பா. யார் முகிலன் என்று கேட்டார் சிதம்பரம். இண்டஸ்ட்ரியல் கம்பெனியின் மேனேஜர் என்றார் சிவலிங்கம். எனக்கு அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் தான் தெரியும். அங்க வேலை பார்க்கறவங்கெல்லாம் எனக்கு தெரியாது என்றார் சிதம்பரம். உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க பொண்ணு மதுவுக்கு என் பையன் முகிலனை நன்னா தெரியும் என்றார் சிவலிங்கம். சிதம்பரம் கோபமாக பார்த்துக்கிட்டே, என்ன உளறேல் என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டார். அந்த காலத்துல அப்பா அம்மா பார்த்து வச்சா, இப்போ அவர்களே. சரி சரி, நாம நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும். அதான் வர வைகாசி மாசத்துல கல்யாணத்தை முடிச்சுடலான்னு உங்ககிட்ட பேச வந்தேன் என்றார் சிவலிங்கம். ஓய், நான் யார் தெரியுமா? சிதம்பரம். அது என் பேரு. நான் பெரிய கம்பெனியோட ஓனர். பாதி நாள் பெரிய பணக்காரங்க கூடவும் அதிகாரிங்க கூடவும் பேசுறவேன், தெரியுமா? இதை பற்றி என் மகன் என்னிடம் சொன்னதே இல்லையே. நீங்கள் போகலாம். உங்க மகனிடம் உங்க அந்தஸ்துக்கு ஏத்த சின்ன இடமா பார்த்து காதலிக்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆனா உங்க பொண்ணு பெரிய இடமா பார்த்து லவ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவளை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. நீர் போகலாம். மிக்க நன்றி, நான் வரேன். ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் வீட்டை சுற்றி நாய்கள் கூட்டம் கூட்டமாக அலையுது. வாசல் வரை யாராவது துணைக்கு வர சொல்லுங்கள். வரும்போது எப்படி வந்தீர்கள்? தேவதை மாதிரி உங்க மகள் வந்து காப்பாத்தினாள். ஆனால் இப்போ வருவாள் என்று எதிர்பார்க்க முடியாது. சிதம்பரம் வேலைக்காரனை கூப்பிட்டு, இவரை கேட்டு வரையில் கொண்டு போய் விடு என்றார். நன்றி, உங்கள் மகளிடம் சொல்லுங்கோ. காதலிச்ச பெண்ணை கைவிடுற கையவன் என் பிள்ளை இல்லைன்னு அழுத்தி சொல்லுங்கோ. வரட்டுமா என்று சொல்லிவிட்டு சிவலிங்கம் கிளம்பினார். சிதம்பரம் கோபத்தோடு கண்கள் சிவக்க வசந்தி என்று கத்தினார். வசந்தியும் மதுவும் வந்தார்கள். அவர் சொன்னது உண்மையா? முகிலனை உனக்கு தெரியுமா என்று கேட்டார் சிதம்பரம். தெரியும் டேடி, எங்க காலேஜுக்கு செமினாருக்கு வந்தார் என்றாள் மது. ஓஹோ, சரி, இனிமேல் நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவர்களோடு பழகு என்றார் சிதம்பரம். சரி டேடி, நான் ஆல்ரெடி முகிலன்கிட்ட சொல்லிட்டேன் என்றாள் மது. என்ன சொன்ன? நான் சொன்னேன் டேடி, என் அப்பா பெரிய பணக்காரர். அவருக்கு அந்தஸ்து தான் முக்கியம். என் மேலே உயிரே வச்சிருக்கார். நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்க என்னை மறந்துடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் ஒன்று சொன்னாரு. அதை சொன்னா உங்க மனசு தாங்காது டேடி. என்ன சொன்னா சொல்லு என்று கேட்டார் சிதம்பரம். என்ன பெரிய அந்தஸ்து? உங்க அப்பா படிப்பு விஷயத்துல என் அந்தஸ்துக்கு கீழே தான். நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாம், அவர் எம்பிஏவான். அதனால அவர் ஒன்றும் உங்களை விட குறைஞ்சவர் இல்லையான் டேடி என்றாள் மது. ராஸ்கல், அப்படியா சொன்னா என்று கேட்டார் சிதம்பரம். ஏங்க, அப்போ நீங்கள் டென்த்து ஃபெயிலா என்கிட்ட பாஸ்ன்னு சொன்னீங்களே என்று கேட்டாள் வசந்தி. ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம் என் குவாலிஃபிகேஷன். அவனை அந்த கம்பெனியிலேருந்து தூக்குறேன் பாரு என்றார் சிதம்பரம். அது வேஸ்ட்டு டேடி, அவர் இந்நேரம் வேற கம்பெனிக்கு போயிருப்பாரு என்றாள் மது. அது எந்த கம்பெனி? அது தெரியல டேடி, ஜாயின் பண்ணதும் சொல்றேன்னு சொன்னாரு. அவன் சொன்னதும் என்கிட்ட சொல்லு. அந்த கம்பெனியில இருந்தும் அவனை தூக்குறேன். சரி டேடி, நான் என் ரூமுக்கு போகட்டுமா? ஒரு நிமிஷம், நீ இனிமேல் அவன் கூட பேசக்கூடாது
என்றார் சிதம்பரம். அப்போ அந்த புது கம்பெனியை எப்படி டாடி தெரிஞ்சுக்கிறது? சிதம்பரம் டென்ஷனாகி கத்தினார். அது தேவையில்லை, நீ அவன் கூட பேசக்கூடாது, புரியுதா? சரி டாடி என்றாள் மது. மதுவும் வசந்தியும் ரூமுக்கு வந்தார்கள். இது நாம எதிர்பார்த்ததா மாம், நாம நம் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றாள் மது. சரி டார்லிங் என்றாள் வசந்தி. இருவரும் சிரித்து கொண்டே வேலைகளை பார்க்க தொடங்கினார்கள். மறுநாள் மதியம் வசந்தி பரன்மேல் கிடந்த பல்லாங்குழியை எடுத்துக்கொண்டு முகிலன் வீட்டுக்கு வந்தாள். மீனாட்சிக்கு வசந்தியை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இரண்டு பேரும் பல்லாங்குழி ஆடிக்கொண்டே பழைய கதைகளை பேசினார்கள். பிறகு, உன் பையன் காதலிக்கும் மது என் மகள்தான் என்றாள் வசந்தி. அப்படியா? ஆனா உன் புருஷன் சம்மதிக்கவே இல்லையாமே என்றாள் மீனாட்சி. அவர் கிடக்கிறாரு, அவருக்கு கௌரவம்தான் முக்கியம், நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம்தான் முக்கியம். அதனால அவங்க பிளானுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் என்றாள் வசந்தி. என்ன பிளான்? உன் மகன் ஆபீஸ் விஷயமா போறதா சொல்லிட்டு கிளம்புவான், என் மக காலேஜ் டூர்னு சொல்லிட்டு கிளம்புவா, ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதன் பிறகு என் புருஷனால என்ன பண்ண முடியும் என்றாள் வசந்தி. எனக்கு பயமா இருக்கு, உன் புருஷன் பெரிய ஆளு, போலீஸுக்கு போயிட்டா என்றாள் மீனாட்சி. என் பொண்ணு மேஜர், அவ பார்த்துப்பா. என்னவோ வசந்தி, எல்லாம் நல்லதா நடந்தா சரி என்றாள் மீனாட்சி. மறுநாள் முகிலன் ஆபீஸ் விஷயமாக வெளியூர் போறதாக சொல்லிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். அம்மா மீனாட்சி எதுவும் தெரியாதது போல் இருந்தாள். இங்கு மது காலேஜ் டூர் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அம்மா வசந்தி அப்பா சிதம்பரத்துக்கு தெரியாமல் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பினாள். முகிலனும் மதுவும் ஊட்டி வந்து சேர்ந்தார்கள். சிதம்பரம் மகளுக்காக பெரிய இடத்தில் சம்பந்தம் பேசினார். அந்த மாப்பிள்ளை ஒரு கிரிக்கெட் பிளேயர். சந்தோஷமாக மனைவி வசந்தியிடம் சொன்னார் சிதம்பரம். வசந்தி பேச ஆரம்பித்தாள். அந்த கல்யாணத்துக்கு மது சம்மதிக்க மாட்டாள், அவள் மனதில் முகிலனை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது என்றாள் வசந்தி. இருக்காது, மது எங்க, அவளை கூப்பிடு என்றார் சிதம்பரம். அவதான் டூர் போயிருக்காளே, எங்கிருந்து கூப்பிடுறது என்று கேட்டாள் வசந்தி. சரி, நான் அவளை வர வைக்கிறேன், வர சண்டே நான் பார்த்த பையனோட மதுவுக்கு என்கேஜ்மெண்ட் என்றார் சிதம்பரம். சிதம்பரம் மதுவின் காலேஜுக்கு ஃபோன் பண்ணினார். எக்ஸாம் வரப்போவதால் டூரெல்லாம் கிடையாது என்று பிரின்ஸ்பால் சொல்லிவிட்டார். சிதம்பரத்துக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. மகள் அவனோடு போய்விட்டாள். வசந்தியிடம் பிரின்ஸ்பால் சொன்னதை சிதம்பரம் சொல்ல முதல் முறையாக கேட்பவள் போல் அழுதாள் வசந்தி. என் சொத்துல ஒரு பைசா அவளுக்கு கிடையாது என்று கத்தினார் சிதம்பரம். வசந்தி சிரித்தாள். பிறகு பேச ஆரம்பித்தாள். இப்போ கட்டியிருக்க புடவையோடு நானும் இந்த வீட்டை விட்டு போக தயார். இந்த அந்தஸ்து பணத்தை வைத்து கொண்டு நீங்களே அனுபவிங்கள் என்றாள் வசந்தி. எவ்வளவு தைரியம் உனக்கு என்று கத்தினார் சிதம்பரம். உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டதுதான். நம் வாழ்க்கையை பார்த்துதான் நம்ம பொண்ணு மது இந்த முடிவுக்கு வந்தாள். என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளும் போது நீங்க சாதாரண எம்ப்ளாய், என் அம்மா அப்பாவை காப்பாத்துறேன் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் வந்ததும் மாறிட்டீங்க. இப்போ எங்க அப்பா கூலி வேலைக்கு போய் தன்னையையும் தன் மனைவியையும் காப்பாத்திட்டு வராரு. என் அக்கா வீட்டுக்கோ என் அம்மாவையோ பார்க்க போகணும்னா கூட உங்க அனுமதி வாங்கி நான் போகணும். கணவன் மனைவி என்றால் இருவரும் சமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை. இந்த பணக்கார வாழ்க்கை, போலி கௌரவம், இது எதுவுமே மதுவுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். எங்களுக்கு தேவை உண்மையான அன்பு. அது நீங்க வாங்கித்தர வைர நெக்லஸில் கிடைக்காது, அன்பா பாசமா நீங்க வாங்கித்தர மல்லிகை பூவில் அது கிடைக்கும். என்னைக்காவது வாங்கி தந்திருக்கீங்களா? என்னைக்காவது பொண்ணுக்கிட்ட பாசமா பேசி நட்பா இருந்திருக்கீங்களா? பிஸ்னஸ் பணம் அந்தஸ்து இது மட்டும் வாழ்க்கை இல்லை. பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை, அதே சமயம் அன்பு பாசம், ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு சமமா நடந்துக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. முதல் முறையாக வசந்தி பேசிக்கொண்டே போனாள். சிதம்பரம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார். அங்கு ஊட்டியில் முகிலனும் மதுவும் போட்டோஷாப் கடையில் மாலையும் கழுத்துமாய் போட்டோ எடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, ஆனால் திருமணம் ஆன மாதிரி போட்டோ எடுத்து கொண்டார்கள். மறுநாள் சிதம்பரம் வீட்டுக்கும் சிவலிங்கம் வீட்டுக்கும் கடிதம் வந்தது. சிவலிங்கத்திற்கும் மீனாட்சிக்கும் மது கடிதம் எழுதியிருந்தாள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாமா மாமி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். எனக்கும் தங்கள் அருமை குமாரன் சிரஞ்சீவி முகிலனுக்கும் நேற்று ஊட்டியில் வெகு எளிய முறையில் என் பெற்றோர் முன்னிலையில்
திருமணம் நடந்தது. விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு நமஸ்காரத்துடன் மதுமிதா. அந்த கடிதத்தோடு ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோவில் முகிலனும் மதுவும் மாலையும் கழுத்துமாய் இருந்தார்கள். சிதம்பரத்துக்கும் வசந்திக்கும் முகிலன் கடிதம் எழுதியிருந்தான். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாமா மாமி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். எனக்கும் தங்கள் அருமை குமாரி சௌபாக்கியவதி மதுமிதாவுக்கும் நேற்று ஊட்டியில் வெகு எளிய முறையில் என் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் நடந்தது. விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு நமஸ்காரத்துடன் முகிலன். அந்த கடிதத்தோடு ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோவில் முகிலனும் மதுவும் மாலையும் கழுத்துமாய் இருந்தார்கள். கடிதத்தை பார்த்து சிதம்பரம் எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. நேற்று வசந்தி பேசின வார்த்தைகள் அவரை மாற்றிவிட்டிருந்தது. ஆனால் வசந்தியும் மீனாட்சியும் கொந்தளித்தார்கள். மீனாட்சி எனக்கு தெரியாம ஊருக்கு போய் பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா என்று வசந்தியும், வசந்தி எனக்கு தெரியாம ஊருக்கு போய் பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா என்று மீனாட்சியும் ஒருத்தரை ஒருத்தர் தவறாக நினைத்து கொண்டார்கள். மீனாட்சி தன் புருஷன் சிவலிங்கத்தை கூட்டிக் கொண்டு வசந்தி வீட்டுக்கு சென்றாள். சிதம்பரம் பொறுமையாக வாங்க சம்பந்தி என்று வரவேற்றார். இரு குடும்பமும் கடிதத்தை பற்றி பேசி கொண்டார்கள். அப்போ நீங்க போகலையா என்று சிவலிங்கம் குடும்பம் சிதம்பரம் குடும்பத்தை பார்த்து கேட்க, நீங்களும் போகலையா என்று சிவலிங்கம் குடும்பத்தை பார்த்து சிதம்பரம் குடும்பம் கேட்க, அடராமா, யாரும் இல்லாத மாதிரி அவர்களா கல்யாணம் பண்ணி கொண்டார்களே என்று வருத்தப்பட்டார்கள். அப்போ மதுவும் முகிலனும் மதுவின் வீட்டுக்கு வந்தார்கள். சிதம்பரம் அவர்களை வரவேற்றார். கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் நடந்து முடிந்தது. அட்லீஸ்ட் ரிசப்ஷனாவது ஊரறிய வைக்கலாமா என்று கேட்டார் சிதம்பரம். வேண்டாம் அப்பா. ஏன் மது, எங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகல. என்னது? ஆமா அப்பா, உங்க எல்லோரோட ஆசீர்வாதம் இல்லாம நாங்க எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்போம்? உங்க வரட்டு கௌரவத்தை அந்தஸ்து என்ற போதையை தெளிய வைக்க நாங்க பண்ண பிளான் தான்ப்பா இது. உண்மையான காதல் அந்தஸ்து கௌரவம் ஏழை பணக்காரன் பார்த்து வராதுப்பா. அது மனசுக்குள்ள தோன்றுகிற உன்னதமான உணர்வு. இந்த மண்ணில் பிறந்த எல்லோரும் சமந்தான்ப்பா. நான் முகிலனை காதலிக்க ஆரம்பித்ததே உங்களாலதான்ப்பா. ஒரு கணவன் தன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு நீங்கள் உதாரணம். ஆனால் நாங்கள் காதலிக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை என்னை மரியாதையாகவும் சமமாகவும் நடத்துகிறான் முகிலன். என் மனசுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வான். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பகட்டு வாழ்க்கையை அவன் விரும்பவில்லை. ஆத்ம திருப்தியை மட்டும் அவன் விரும்பினான். ஏழை பணக்காரங்க எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோர் கூடவும் அவன் நல்லா பேசி பழகிறான். இதற்கு காரணம் அவன் வளர்ந்த விதம், அவன் பெற்றோர்கள் அவனை வளர்த்த விதம். அப்படிப்பட்ட வீட்டில் அவர்களோடு வாழ்ந்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று தோன்றியது. அதே சமயம் உங்கள் சம்மதமும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணுமப்பா. அதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகம். சிதம்பரம் மகளை கட்டிப்பிடித்து கொண்டார். என்னை மன்னிச்சிடுமா என்று சொல்லி கண்ணீர் சிந்தினார். அப்புறம் என்ன, அதான் வைகாசி பிறந்தாச்சு. இனி அடுத்த முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடலாம் என்றார் சிவலிங்கம். பேஷா, ஜமாச்சிடலாம் என்றார் சிதம்பரம். அனைவரும் சிரிக்க, முகிலன் மதுவை பார்த்து கண்ணடிக்க, மது வெட்கத்தோடு அம்மா வசந்தி பின்னாடி மறைந்து கொண்டாள். கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். தமிழ் வாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.